நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். பாப்பா கண்ணில காட்ட மாட்டேங்கிறாங்கண்ணா, தங்கச்சினா மூணாவது படிக்குது. ஜீப் வந்து ஓவர் ஸ்பீடுங்க, ஃபுல் அண்ட் ட்ரிங்குங்க. வந்து அடிச்சோட இந்த இடத்துல அங்க பிரேக் அடிச்சு அந்த இழுத்துட்டு வண்டி மேல ஏறிச்சு. திருப்பூரைச் சேர்ந்த ஜெயராஜ் ராஜேஸ்வரி தம்பதியினருக்கு 19 வயதில் சஞ்சய் என்ற மகனும், 8 வயதில் திவ்யதர்ஷினி என்ற மகளும் உள்ளனர். ஜெயராஜ் துபாயில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். சஞ்சய் கல்லூரி முதலாம் ஆண்டு படித்து வரக்கூடிய நிலையில் திவ்யதர்ஷினி விஜயாபுரம் அரசு பள்ளியில் 3 வகுப்பு படித்து வருகிறார். பள்ளிக்குச் சென்ற திவ்யதர்ஷினியை வழக்கம் போல ராஜேஸ்வரி வீட்டிற்கு அழைத்து வந்து கொண்டிருந்தபோது நல்லூர் காவல் நிலையம் அடுத்த நல்லிகவுண்டன் புதூர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகில் ராஜேஸ்வரி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வேகமாக வந்த நல்லூர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளரின் வாகனம் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் திவ்யதர்ஷினியின் மீது காவல்துறை வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே திருவதர்ஷினி உயிரிழந்தார். ராஜேஸ்வரி காலில் படுகாயங்கள் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில் இச்சம்பவத்தை பார்த்து அப்பகுதி பொதுமக்கள் காவல் வாகனத்தை சிறைப்படுத்தினர். அப்போது காவல் வாகனத்தில் இருந்த ஊர்காவல் படையைச் சேர்ந்த காவலர் வீரசின்னன் மதுபோதையில் இருந்ததாக பொதுமக்கள் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நல்லூர் காவல்துறையினர் வீரசின்னனை மீட்டு அருகில் உள்ள ஏடிஎம் அலுவலகத்தின் அருகில் பாதுகாப்புடன் அமர வைத்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்திற்கு காரணமான காவலரை காவல்துறையினர் காப்பாற்ற முயற்சிப்பதாக கூறி பொதுமக்கள் திருப்பூர் காங்கியம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 நேரத்திற்கு மேலாக பொதுமக்களின் மறியல் போராட்டம் தொடர்ந்ததன் காரணமாக திருப்பூர் காங்கியம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாநகர காவல் துணை ஆணையர் வனிதா சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பொதுமக்கள் தரப்பில் காவலர் வீரசின்னன் மதுபோதையில் இருந்ததாகவும் அவர் மீது மதுபோதையில் வேகமாக வந்து விபத்து ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் முதல் தகவல் அறிக்கையை தங்களிடம் காண்பிக்க வேண்டுமென கோரிக்கையை முன்வைத்தனர். பொதுமக்களிடம் பேசிய காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததையடுத்து 2 நேரத்திற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த ராஜேஸ்வரி மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சிறுமியின் உடல் பிரேத பிரச்சினைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஜெயராஜ் ராஜேஸ்வரி தம்பதியினரின் மூத்த மகன் சஞ்சீவ் இதுகுறித்து தெரிவிக்கும்போதுதான் கல்லூரியில் இருந்து வரும்போது சம்பவம் குறித்து தனக்கு தெரிவித்ததாகவும், ஆனால் தந்தையின் உடலை இதுவரை தனக்கு காட்டவில்லை எனவும், தாய்க்கும் படுகாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் தந்தை துபாயில் உள்ள நிலையில்தான் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருப்பதாகவும், சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேட்டி அளித்தார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினரிடம் செய்தியாளர்கள் விளக்கம் கேட்டபோது எந்த ஒரு விளக்கமும் அளிக்காமல் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். என் பேர் சஞ்சய்ண்ணா. காலேஜ் போயிருந்தேண்ணா, காலைல அம்மா பாப்பா வந்து அந்த டிராப் பண்ணிட்டு போனாங்க. டிராப் பண்ணிட்டு காலைல போனாங்க. சாயந்தரம் காலேஜ் முடிச்சு பஸ்ல வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி யாரோ அன்னோ நம்பர் கால் பண்ணி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா, பா சீக்கிரம் பாப்பா அப்படின்னு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வந்து வந்து பார்த்தா பாப்பாவை கூப்பிட்டு போறாங்க. போலீஸ்காரங்க இடிச்சிட்டாங்களாமா, போலீஸ் வண்டி இடிச்சிருச்சாமா, நல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்துல பேசவே முடியல. பாப்பாவை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிட்டாங்கண்ணா. தங்கச்சிண்ணா மூணாவது தான் படிக்குது. எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க. எங்க அம்மா என்னடா பாவம் பண்ணாங்க. அம்மா கால பிராக்சர் கையில பிராக்சர்ன்றாங்கண்ணா. தங்கச்சி கல்லையே காட்டலண்ணா. அது போலீஸ்காரங்க யாருன்னு தெரியல, என்ன எதுனே தெரியலண்ணா. யாருன்னா இருக்கா, என்னடா பண்றது நாங்க. இது போலீஸ்காரங்க வண்டி இடிச்சிருச்சுன்றாங்க, என்னடா பண்றது. என் பேர் பழனிவேலுங்க. சரிங்களா, நான் வினேஷ் போர்ட்ல வந்துதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இதுல ஒரு 4 இருக்கு, 4:10 இருக்கும். வரப்ப கார் வந்து ஜீப் வந்துச்சுங்க. முன்னாடி அந்த அம்மா வந்து குழந்தை வச்சுன்னு ஓட்டிட்டு வந்தாங்க. ஓட்டார மாதிரி இவர் போலீஸ் ஜீப் வந்து ஓவர் ஸ்பீடுங்க, ஃபுல் அண்ட் ட்ரிங்குங்க. வந்து அடிச்சோட இந்த இடத்துல அங்க பிரேக் அடிச்சு அந்த இழுத்துட்டு வண்டி மேல ஏறிச்சுங்க. ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாமே இருக்குங்க. வந்து குழந்தை வந்து கார் அந்த டயர் வந்து தூக்கிதான் எடுத்ததுங்க, தூக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவ்வளவு நேரம் வந்து போலீஸ்காரங்க நாங்க அடிச்சோம்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க யாருமே அவர் அடிக்கலாம் இல்ல, அவர் தான் வந்து 2-3 பேர் அடிச்சப்படிங்க. வேணா கேமராங்க இருக்கு, கேமரா எல்லாம் இருக்குங்க, எவிடன்ஸ் இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்குங்க, எல்லாமே செக் பண்ணி பாருங்க. அவர் தான் வந்து நான் போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லி ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து இருக்கு. அதுக்கப்புறம் என்னை புடிச்சு அடிச்சு போய் கேமரா வந்து எங்களோட கோரிக்கை வந்து எஃப்ஐஆர் போடுங்க, அதுல வந்து போடணும். எங்களோட கோரிக்கை இத்தனை கூட்டம் கூடதே வந்து அவர் மேல எஃப்ஐஆர் போடணும், ட்ரிங்கிங் டைம் சொல்லி எஃப்ஐஆர் போடணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க வீட்டுக்கு என்ன பதில்? அது இல்லாம அவங்க ஆஸ்பத்திரி இருக்காங்க இங்க எல்ஜில. எல்ஜி வந்து ஜிஹெச்க்கு மாத்த மாட்டேங்கிறாங்களா? அது இனி நீங்கள் விற்பனை செய்ய விரும்பும் வாகனங்களின் தகவலை எவ்வித கட்டணமின்றி நிறைய போஸ்ட் பண்ணலாம். சிஎஸ்ஆர் ஆட்டோமால் மொபைல் ஆப்பில் மட்டுமே. இது தமிழகத்தின் படைப்பு. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.